ப்ரெசண்ட்டில் நீங்கள் வாழும்போது தப்பாக நடப்பதையும் சரியாக அது மாற்றிவிடும். இதுதான் மாபெரும் ரகசியம். இப்போ உங்களுக்கு என்னென்னா, அதிகமாக வரும்போது ரொம்ப சந்தோஷப்படுறீங்க, போகும்போது ரொம்ப கவலைப்படுறீங்க. இப்போ என்னென்னா, மீட்ரு இப்படி போகுது, பிரச்சனையும் உங்களுக்கு வராது, வந்தாலும் அதை கடந்து போயிடுவீங்க, வலிக்கவும் வலிக்காது. எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலான்ற தைரியம் வரும். ஏன்னா இறைவன் உங்கள் கூடையே தான் இருக்கிறாரு, நீங்கள் அவரை நம்ப மாட்டீங்க, பிரச்சனையே உங்களுக்கு அதுதான். ஸ்ரீ மகாவிஷ்ணு குருவே சரணம். நான் என் பேர் கமலா. நான் சிங்கப்பூர் வகுப்பில் நான் கலந்துக்கிட்டேன். நான் அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு டைம் உள்ளே வரும்போதே நான் அவங்களை எதிர்கொள்ள முடியாமல் அவ்வளோ ஒரு சிரமப்பட்டேன். அவ்வளோ ஒரு அற்புதமான சக்தி எல்லாம் அந்த இடத்துல இருந்துச்சு. இதை என்னால் அந்த இடத்துல சொல்ல முடியலை. உண்மையாகவே நான் அந்த கிளாஸ் முடிஞ்சு வெளியே வர வரைக்கும் அங்கே உள்ள அந்த ஆற்றல் வந்து என்னால் அனுபவிக்க முடிஞ்சிச்சு. நான் ஃபஸ்ட்டு டைம் உங்களை நேரடியாக பார்க்கும்போதே என்னால் உங்களை வந்து நேரடியாக பார்க்கறதுக்கு முடியலை. அவ்வளோ ஒரு சக்தி அப்பா, அது சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு அற்புதமாக இருந்துச்சு. இது வந்து எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு கடவுள் இத்தனை ஜென்மம்லாம் கொடுக்காத ஒரு விஷயத்தை எனக்கு இப்போ கொடுத்துருக்காருன்னும் போது நான் மீண்டும் 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 நான் அந்த இறைவனுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். மகாவிஷ்ணு தம்பி, உங்களால் நான் வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கேன். மனசு தெளிவாக இருக்குது. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்தந்த மாத பிரச்சனையை இறைவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் எனக்கு தீர்த்து வச்சிட்ருக்காரு. நான் உண்மையாகவே உங்களுக்காக ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் தம்பியும். ரொம்ப 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 நன்றி. நான் மகிழ்ச்சியாக இருக்கேன்ப்பா, நான் சந்தோஷமாக இருக்கேன். உங்களுடைய பிளெஸ்ஸிங்கும் ஆண்டவனுடைய பிளெஸ்ஸிங்கும் எனக்கு எப்போதுமே இருக்குன்ற நம்பிக்கையோடய நான் வந்து என்னுடைய பயணத்தை நான் தொடர்ந்து நான் போயிட்டே இருப்பேன். குருவே சரணம். அடுத்தவனை பார்த்தீங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க. அடுத்தவனுக்கு வேறு மாதிரி வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு வேறு மாதிரி வாழ்க்கை நடக்குது. அவன் வாழ்க்கை மாதிரி எனக்கு வாழ்க்கை நடக்கலையே, அவனுக்கு மாதிரி எனக்கு வளர்ச்சி கிடைக்கலையேன்னு நினச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க. உங்கள் வாழ்க்கையை மட்டும் பாருங்கள். அடுத்தவனுக்கு உதவி செய்கிறக்கா அடுத்தவனை பார்க்கலாம். அடுத்தவன் வாழ்க்கையை நினச்சி பொறாமப்படாதீங்க. அடுத்தவன் வாழ்க்கையை நினச்சி வேதனைப்படாதீங்க. அடுத்தவன் வாழ்க்கையை நினச்சி ஏங்காதீங்க. ஏன் அப்படின்னா, அப்படி ஏங்கும் போதே உங்களோட டெஸ்டினேஷன் வந்து தூரமாக போயிடுவீங்க. அடைய வேண்டிய தூரம் இன்னும் நிறையா போயிடும். நீங்கள் உங்களுக்கான வாழ்க்கையை மட்டும் பார்க்குறீங்க, ப்ரெசன்ட் டென்ஸில் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னு வந்து கேட்டிங்கன்னா, நீங்கள் அடைய வேண்டிய தூரமும் குறைஞ்சிரும், சீக்கிரம் அந்த இடத்த அடைஞ்சிருவீங்க. மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எதுக்காக எல்லா வேலையும் செய்கிறீங்க? சுகத்துக்காக தானே செய்கிறீங்க. அந்த சுகம் என்பது என்னன்னு நான் சொன்னேன், மனம் நின்று விட்டதென்றால் சுகம்னு சொன்னேன். அந்த சுகத்துக்காக தான் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கிறதுக்கு தானே எல்லா வேலையும் பண்ணுறீங்க. அது எந்த வேலையை பண்ணாலும் அப்புறம் ஜாலியாயிரும் உங்களுக்கு. இவன் தான் ஞானி. இப்போ உங்களுக்கெல்லாம் பிரச்சனை என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா, அந்த சுகம் என்பது கிடைப்பது கிடையாது. ஏன் கிடைக்கிறது கிடையாது? ஏன்னா எதிர்காலத்தை நினச்சி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. எதிர்காலத்தில் நடக்காமல் போயிடுச்சுன்னா என்ன, ஐயோ நடக்காமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? ஐயோ ஒருவேளை இப்படி நடக்கலைன்னா என்ன ஆகிடும்? நீங்கள் நினச்சாலும் நினைக்கலனாலும் நடக்கிறது தான் நடக்கும். தட் இஸ் யுவர் ப்ரீடெஸ்டைன் திங். அதை மாற்றுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ எனக்கு தப்பாக தான் நடக்க போகுதுன்னா நான் என்ன தம்பி பண்ணுறது? அவ்வளோ தப்பாலாம் உங்களுக்கு நடக்க வாய்ப்பு கிடையாது. ப்ரெசண்ட்டில் நீங்கள் வாழும்போது தப்பாக நடப்பதையும் சரியாக அது மாற்றிவிடும். இதுதான் மாபெரும் ரகசியம். எத்தனை விதத்துக்கு புரியுது? நீங்கள் இப்போ இதைத்தான் கற்றுக்கணும். நீங்கள் இப்போ கற்றுக்க வேண்டியது இதுதான். எது அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் ஆசைகளை பெருசாக வைக்காமல் நடக்கிறதா நடக்க போது எனக்கு இது கிடைச்சா போதுன்ற நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு வந்துருங்க முதல்ல. நீங்கள் நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு வரலை அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப சஃபர் ஆவீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப வேதனையாக இருக்கும். உங்களுடைய நீங்கள் ஞான நிலைன்னா என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, எனக்கு பிரச்சனையே வராது, அதான் ஞான நிலைன்னு நினச்சிக்கிங்க. அதுக்கு பேர் இல்லை ஞான நிலை. ஞானம் அடைஞ்சால் தான் பிரச்சனை இன்னும் அதிகமாக வரும். இதை யாரும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் சொல்கிறோம் உங்களுக்கு. ஏன் அதிகமாக வரும் அப்படின்னா, பக்குவ நிலை வரும்போது பல ஜென்ம கர்ம வினைகள் ஒரே ஜென்மத்தில் அழிய ஆரம்பிச்சிடும். அப்போ ப்ரெஷர்ஸ் அதிகமாகும் உங்களுக்கு. பக்குவ நிலை இல்லாதப்ப இதுக்கு செத்துருவான் போல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ஜென்மத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலான்ட்டு கொடுப்பாங்க. பக்குவ நிலை வர வர ஓகே இந்த புள்ள அதுக்கு தகுதி ஆயிடுச்சுன்னு சொல்லி
போஸ்ட்பான் பண்ணதை ப்ரீபான் பண்ணிடுவானுங்க, எல்லாத்தையும் தூக்கி முன்னாடி போடுவான். அனுபவி அதான் உனக்கு பக்கம் வந்துருச்சுல. ஞானம் வந்து விட்டதென்றால் வலிக்கவே வலிக்காது, உங்களுக்கு வலிக்கிற மாதிரி தெரியும் பட் டக்குன்னு வெளியில் வந்துடுவீங்க. இப்போ எனக்கே சில நேரத்தில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்போது வலிக்கும், எனக்கு வைக்கக்கூடிய சோதனை தான். 1 to 2 minutes மேக்ஸிமம் வெளியில் வந்துடுவேன் நான், ஹவர் கணக்கில் நமக்கு எடுக்காது. எவ்வளோ நிமிஷம், 1 to 2 நிமிஷம். பெரிய பெரிய பிரச்சனை வந்தாலும் வலிக்கவே வலிக்காது, சில நேரத்தில் அமைதியாகவே இருக்கும். அதுக்காக நம்ம சோகத்தில் இருக்கோம். ஏன்ப்பா சோகமாக இருக்கிறன்னு தான் கேட்பாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க, ஏன் இப்படி இருக்க, ஏன் ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கியே, என்ன பிரச்சனை உனக்கு, என்ன ப்ராப்ளம் உனக்கு, அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. சில நேரத்தில் நமக்கு உள்ளுக்குள்ளே சோகமாக இருக்கும், ஆனால் வெளியில் பார்க்குறவனுக்கு சோகமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். நியூட்ரல் ஸ்டேட் சொல்லுங்கள், என்ன ஸ்டேட், ஸ்டேபிளாக இருக்கணும். 1 crore பணம் வருதா, ஓகே அவ்வளோதான் ரியாக்ஷனாக இருக்கணும். ஒரு 1 crore லாஸ் ஆகுதா, ஐயோ ஓகே. வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, ஓகே. ரொம்ப சந்தோஷம் நடக்குதா வீட்டில், ஓகே. இப்படி இருந்தால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பயம் வந்துடும். இருந்தாலும் கூட நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும் சொல்லுங்கள், ஓகே. எப்படி இருக்கணும், ஓகே, அவ்வளோதான் கொடுக்கணும் ரியாக்ஷன். ஏன் அப்படின்னா அப்போ தான் மனம் ஸ்டெபிளாக இருக்கும். எவ்வளோ வந்தாலும் மயங்கக்கூடாது, அதுதான் வருவதை கண்டு மயங்காமலும் போவதை கண்டு கலங்காமலும். அப்படின்னா என்ன, உங்கள் சொத்து பத்து வீடு வாசல் வசதி ஆசாசியாக வளர்த்த நாய் பேய் கழுத குதிரை எது போச்சுனாலும் என்ன பண்ணக்கூடாது, கலங்காமலும். எவன் ஒருவன் சமநோக்கத்தோடு இருக்கிறானோ, சமநோக்கம்னா என்ன, நியூட்ரல் ஸ்டேட், துன்பம் அவனை நெருங்குவதில்லைன்னு சொல்றாங்க. ஏன் துன்பம் நெருங்காது அப்படின்னா அவன் வந்து நியூட்ரலிட்டியை பிராக்டிஸ் பண்ணான்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு என்னன்னா அதிகமாக வரும்போது ரொம்ப சந்தோஷப்படுறீங்க, போகும்போது ரொம்ப கவலைப்படுறீங்க. இப்போ என்னன்னா மீட்ரு இப்படி போகுது, ரொம்ப மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே போகும்போது உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வருது. ஐயையோ போகுது, ஐயையோ வருது, ஐயையோ நடக்கலைன்னா என்ன பண்ணுறது. அப்போ இப்போ எப்படி இருக்கும் இது, இது எதை மீன் பண்ணுறேன்னா உங்களுடைய பிளட் ப்ரெஷர் தான். ஐயோ போதும் என்ன போது உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும், பிளட் ப்ரெஷர் பீக்ல இருக்கும், அதிர்ச்சியில நிறைய, ஒரு 100 crore பணம் வந்துட்டால எப்படி இருக்கும், ஓகே அப்படின்னா இருப்பீங்க நீங்க, ஹாய் அப்படின்னா எப்படி இருக்கும், உள்ளுக்குள்ள அதே ஸ்பீட்ல தான் இருக்கும். இப்படி யாராவது உடம்பு வீக்கா இருந்து இவ்வளவு வேகத்துக்கு மேல கீழே ஏறி இறங்கிச்சுன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது. இப்ப நீங்க அனாட்டமியாவும் பாருங்க, நீங்க ஞான ரீதியாவும் மட்டும் பாக்காதீங்க. பக்குவ நிலையோடு இருக்கும்போது இதுக்கு பேர் தான் ஞான நிலைன்றாங்க. இப்போ தெரியுதா ஞானிகள் எப்படி இருக்கிறாங்கன்னு, இவனுக்கு பேர் தாங்க ஞானி, எதையுமே கண்டுக்காமல் உட்காந்துருக்காங்களா, அவனுக்கு பேர் தான் ஞானி. ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி பார்த்துக்கலாம், அவ்வளோதானே, சரி ஓகே. இவ்வளோதான், இவ்வளோ தான் ரியாக்ஷன் இருக்கணும். இந்த ரியாக்ஷன் இருந்ததுன்னா என்ன நடக்கும்னு சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்குங்க. முதல்ல உங்கள் மனம் தேவையில்லாமல் அலைபாயாது, ரெண்டாவது மனம் வலிக்காது, ரெண்டாவது இந்த அமைதி நிலையில் இருக்கும்போது சுகமாகவே இருப்பீங்க. ஆல்வேஸ் ஸ்டோன்டு தான் நீங்கள், போதைப் பொருள் எதுவுமே வேணாம். இந்த தன்மையில் நீங்கள் இருந்து பாருங்கள், ஒரு மாதிரி சுகமாகவே இருக்கும், ஒரு 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 இனம் புரியாத ஒரு ஒரு சுகம் இருக்கும் உங்களுக்குள்ளே. அது ஒரு போதை தான், ஆனால் அது யோக போதை. அந்த போதைக்கு பேர் என்ன, யோக போதை. நீங்கள் யோக போதையில் தான் இருக்கணும், அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், சில நேரத்தில் அமைதியாக இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு விதமான அந்த உமிழ் நீரோ இல்லை ஒரு விதமான அமிர்தமோ உள்ளுக்குள் சுரக்கும் போது அது ஒரு போதை நிலைக்கு அப்படியே உங்களை கூட்டு போகும். எவ்வளோ சுகம் பாருங்க, பிரச்சனையும் உங்களுக்கு வராது, வந்தாலும் அதை கடந்து போயிடுவீங்க, வலிக்கவும் வலிக்காது. எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலான்ற தைரியம் வரும், ஏன்னா இறைவன் உங்கள் கூடையே தான் இருக்கிறாரு, நீங்கள் அவரை நம்ப மாட்டீங்க. பிரச்சனையே இப்போ உங்களுக்கு அதுதான், இறைவன் என்னை பார்த்து கொள்வார், பத்திரமாக வைத்து கொள்வார், என்னை டேக் கேர் பண்ணிப்பாருன்ற நம்பிக்கை வருபவனுக்கு தான் ஞானம் சித்திக்கும். வேற யாருக்குமே ஞானம் சித்திக்காது. ஞானம் சித்திக்கும்னா என்ன, ஞானம் முழுமை பெறும்னு அர்த்தம். இதுநாள் வரைக்கும் நீங்கள் வந்து காத்து தவித்து ஏங்கி கொண்டிருந்த லென்த்தி வீடியோஸ், அதாவது ஹவர் கணக்கில் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப்ல ரொம்ப ஓப்பனாக பேச முடியாது. இறைவனின் அனுகிரகத்தோடு இன்னும் டீப்பான சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே பிரபஞ்ச ரகசியங்கள் மற்றும் வாழ்வியல் நுணுக்கங்கள், இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற ரகசியங்கள், குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள், மாயாஜால உலகத்துக்கு உண்டான வாசர் கதவுக்கான வழியை எப்படி நாம் சென்றடைவது, அதிலிருந்து தொடங்கி ஞானத்தை பெற்று நாம் எப்படி பிரம்ம ஞானத்தை நோக்கி பயணிப்பது, இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அத்தனை ரகசியங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்ல போகிறோம். www.paramporulfoundation.org அப்படின்னக்கூடிய இந்த வெப்சைட்டில் வந்து உங்களது பெயரை முன்பதிவு செய்து தாராளமாக வீடியோஸை கண்டுகளிக்கலாம்.